கண்ணியத்துக்குரியவர் உண்மையிலே. ஃபர்ஸ்டா என்னடா குரு அலி மாஸ்டர் ஃபுட்பால் இல்லை அலி சார் இங்கிலீஷ் டீச்சர் ஜாயிரா இங்கிலீஷ் டீச்சர் நைன் பண்ணி அப்பா என்னடா பண்ணலாம் ஒரு தம்பியும் விளையாடுவார் சாய்ச்சுகா அவருக்கு சாய் சாய் ஸ்போர்ட்ஸ் விட்டுடா ரைட் இப்போ நான் ஓ 40 வந்து நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுவேன் சேல நிச்சயமா புத்தர்ல ஒரு மேட்ச் பண்ணுவேன் அது உங்களுக்கு ஒரு மகன் இல்ல அத நீங்க வளர்க்கிறதுக்கு இல்ல நம்மளோட ஃபுட்பால் குட்டி வளர்க்கிறோம் இந்த மர்மமான விளையாடுறாங்க ஆனா நான் புத்தனை இருந்தீங்கன்னா நான் இந்த மர்மமான விளையாடுறேன் சீப் நல்லா பாதி வெள்ள கலர் நம்மட ஞாபகம் ரஃபீக்னு சொல்லி நல்ல கோல் கீப்பர் ஒரு அலி மாஸ்டர் ரிலேஷன் அவர் என்ன கண்ணுக்குள்ள எகிரி போரஸ் மேட்ச் ஆகி நினைக்கிறது ரிப்பீட் அடிக்கிறதுல அவர் கோல் கீப்பர் பிடிக்கிறாரு கைவடை அதாவது இன்னமும் அந்த மாதிரி சில சில இன்சிடென்ட் நல்ல ஞாபகம் அந்த மாதிரி இருந்த காலத்துல அது நல்ல ஒரு
வேணும் தெரியும் தானே சட்டங்களே ஒரு 17 சட்டம் தான் பெருசாரு நல்லா தெரியும் நான் செஞ்சது ஃபவுல் தான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு போனாலே சட்டத்தை படிச்சேன் அது பரவாயில்ல எல்லாத்தையும் முடிங்கிக்கணும்னு சொல்லி சில சீக்கிரம் தேடி நல்லா தெரியும் பட் ப்ராக்டிக்கல் செய்ய தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்னக்கு தேடி குறவு தேடி படிக்க ஆளுக்கு நிறைய படிக்க சஃபீதி செய்தார் முபாரக் செய்தார் முந்தி வந்து இப்ப நானும் இன்னொருத்தனும் ஒரு ஃபுட்பால் விஷயத்தில் சண்டை குட்டிக்கிட்டேன்டா ஒரு பெரியவர் வந்து கொடுங்க வாங்கப்பா அப்படின்னாக்கா ஒதுங்கி போயிட்டு அந்த மனப்பான்மை எங்களுக்கு இருந்துச்சு இப்போ பெய்தா வேற வாயில வாரது எங்களை புத்தகம் வாசனம் வித்தியாசமான வாசனம் வரும் ஒன்னியாரா பல பல மூத்த பேச்சுக்களை பேசி அதை அதை தடுக்கக்கூடிய ஆளையும் ஸோ அதனால ஃபுட்பால் வளர்றது மனசுல டிசிப்ளின் எடுக்கணும் ரெஸ்பிஷன் மதிக்கணும் முந்தி விளையாடி கட்டி இந்த பொங்கலமாய் ஆளுக்கு விளையாடி அதாவது புள்ளை வைப்பு விளையாடு இல்லையா யாராவது இல்ல விளையாடுறாங்க விளையாடாம இல்ல இப்ப நாளில கடை ஃபேமிலியே விளையாடு ஆனா அது பேர் சொல்லக்கூடிய அளவுல இந்த ஏவசேர் மகன் விளையாடுறோம் நல்லா விளையாடுறோம் ஏவசேர் எவ்வளவு கோச் ஃபுட்பால் கோச் எங்களுக்கு கோச் பண்ண கலாம் மாஸ்டர் மகன் விளையாட ஷூட்டிங் அதோட கூடவே டிசிப்ளின் ஒரு பொண்ணு நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி இவ்வளவு நேரம் ரொம்ப தேங்க்ஸ்